Hi, welcome to our channel Karaikal Foodie. நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். சரி வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, ரெண்டு பச்சை மிளகாய், 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கோம், தயிர், கொத்தமல்லி, புதினா, தேங்காய், முந்திரி பருப்பு கசகசா வந்து தண்ணியில் ஊறப்பட்டு வச்சுருக்கோம், உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், சீரகத்தூள். ஃபர்ஸ்ட் வந்து மட்டனை நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு வந்து 1 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு மட்டன் வந்து சேர்த்துக்கலாம். அதில் வந்து 3 டீஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வந்து மட்டன் வேகிற அளவுக்கு வெசல் விட்டு எடுத்துக்கோங்க. ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ அந்த கிரேவிக்கு தேவையான உப்பை வந்து இப்போயே போட்டுடலாம். மட்டன் குக் ஆகிற அளவுக்கு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ மட்டன் குக் ஆகிற கேப்பில் நம்ம கோகனட் பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் சோம்பு, ஊற வச்சிருந்த கசகசா முந்திரி பருப்பு அதையும் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருந்த தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். 7 to 8 பீஸ் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மட்டன் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ கிரேவியை தாளிச்சிடலாம். 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் 1 சின்ன பீஸ் பட்டை, 1 பிரிஞ்சி இலை, 2 பச்சை மிளகாய், ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கணும் அப்படின்றதுலாம் இல்லை, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். அந்தளவுக்கு மட்டும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, மல்லித்தூள் வந்து 2 டேபிள்ஸ்பூன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் விட்டுக்கலாம். தயிர் வந்து புளிக்கவே கூடாது, அது வந்து எந்த கிரேவியாக இருந்தாலும் சரி, குழம்பாக இருந்தாலும் சரி. இந்த மாதிரி மசாலாவில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம வேக வச்சுருந்தோம்ல அந்த மட்டன் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் மட்டனில் வந்து மசாலாலாம் ஏறும். இந்த ரெசிபியோட கம்ப்ளீட் இன்க்ரீடியன்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணும்னா போய் பார்த்துக்கோங்க. இப்போ மட்டன் வேக வச்சுருந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ வெட்டி வச்சிருந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம்.
இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட், அதையும் சேர்த்துடலாம். இந்த ஸ்டேஜில் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லி புதினா அது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம். மூடி போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துருங்க. ப்ரெஷர் போயிடுச்சு, சரி வாங்க ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு. மேலே எண்ணெயெல்லாம் விட்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி சூப்பரான ரெசிபி பார்க்கணுன்னா நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.